இன்றைய மன்னா. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். 1 சாமுவேல் 7:12. நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களை திரும்பி பார்ப்போமையானால், தேவன் நமக்கு செய்த மகத்துவங்கள், தேவன் நமக்கு செய்த நன்மைகள், ஆச்சரியமான நன்மைகள் நம்முடைய பலவீனங்களிலே, நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய ஆபத்து நேரங்களிலே பல விதங்களில் தேவன் நம்மை நடத்தி வந்த விதத்தை நம்மால் மறக்க இயலாது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்குப்பட கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாகவே நம்மோடு கூட இருந்து நம்மை விலகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் துவண்டு போகிற பொழுதெல்லாம் தேவன் நம்மை நடத்தி வந்த விதத்தை நினைத்து, அவர் நடத்தி வந்த பாதையை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோமையானால், அந்த தேவன் நமக்கு எபினேசராய் இருந்து இதுவரைக்கும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவரை முன்னிறுத்துவோம், அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருப்பதாக. காட் பிளஸ் யூ.